ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அது என்னன்னா, ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை நோக்கி மக்கள் நலத்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தொடர்பான கூட்டங்கள் பாத்தீங்கன்னா, இனி பிஸ்கெட் குக்கீஸ் உள்ளிட்ட நொறுக்கு தீனிகள் வழங்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சகம் அண்மையில் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, அலுவலக கூட்டங்களில் குக்கீஸ் பிஸ்கெட் அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் துரித உணவுகள் வழங்கக்கூடாது குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இது உடனடியாக அமலுக்கு வரப்போகிறது என குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு பதிலாக ஆரோக்கியம் தரும் வகையிலான உலர்ந்த பழங்கள், கொண்டை கடலை, பேர்ச்சி பழம், வறுத்த பாதாம், நட்ஸ் உள்ளிட்ட பருப்பு வகைகள் மட்டுமே வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. இந்த உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சக அதிகாரிகள் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு டாக்டர் என்பதால் துரித உணவுகள் உள்ளிட்ட நொறுக்கு தீனிகள் எந்த மாதிரியான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நன்கு அறிவார்களாம். அதனால தான் அவர் இது போன்ற நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்காராம். மேலும் இதனை மத்திய அமைச்சகத்தின் அனைத்து ஊழியர்களும் வரவேற்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. மத்திய அமைச்சகத்தின் இந்த உத்தரவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.